Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Jannate kalam wa mafirate makam wa nure ajsam wa dine islam. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad wa barik wa sallim alayhi. Allahumma rabbana arina manasikana wa tub alaina ya rabbana innaka antat tawwabur rahim. Allahumma zidna wa la tanqusna. Allahumma arzuqna ilma tauhid wa amal al ikhlas wa husna al khatima. Rabbi ighfir wa tub alayya innaka antat tawwabur rahim. Allahumma salli ala Muhammad adada khalqihi wa rila nafsihi wa idnata arshihi wa midada kalimati. Subhanallah wa bihamdihi adada khalqihi wa rila nafsihi wa idnata arshihi wa midada kalimati. Allahumma hablana imanan wa istiqamatan wa afwan wa afiyah. Rabbana la tuzigh qulubana ba'da idh hadaytana wa hab lana min ladunka rahma innaka antal wahhab. Alhamdulillah, subhanallah, alhamdulillah, Allahu akbar, lak lak syukur. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqan al-azim. A'udhu billahi sami'il alim minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Wa man adlamu mimman iftara 'alallahi al-kadhiba wa huwa yud'a ila al-islam wallahu la yahdi al-qawma adh-dhalimin. Yuriduna li tufi'u nurallah bi afwahihim wallahu mutimma nurihi walau karihal kafirun. Wa qala an-nabiy sallallahu alayhi wa alihi wa sallam, barakallahu laka wa barakallahu alayka. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மகத்துவம் இன்னும் நல்லொருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நம் உயிருக்கும் மேலான அஹமத் அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் துஆவும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக அல்லாஹுவின் மகத்துவமிக்க கருணையோடு உண்டாவதாக. எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை உலக மாந்தர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உவல் அவ்வளு வல்லாஹிருவல் லாஹிருவல் பாத்தின் வகுவ பி குள்ளி ஷெயின் அலீம் பசீர். பல்வேறான விஷயங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹுவினுடைய அறிமுகம் என்பது மானிடன் புரிந்து செயல் திறன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அவனை எஜமான் ரப்பு என்பதை அவன் ஒப்புக்கொள்வதற்காக, அவனைத் தவிர தூய்மை மிக்க
படைத்த நாயன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை என் உயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த நபிமார்களின் வரிசை கிரமத்திலே ஒன்று, முதலில் அல்லாஹுவை அறிமுகம் செய்தார்கள். இரண்டாவது, குஃபுரை நீக்கும்படி உத்தரவிட்டார்கள். மூன்றாவது, தன்னை ஓர் அல்லாஹுவின் நல்லடியானில் ஏகத்துவத்தை சத்தியத்தை எத்தி வைக்க வந்தவர்கள் என்ற அந்த நபியின் வாரிஸ் அடிச்சுவர்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்தந்த நபி வருகின்ற பொழுதெல்லாம் லா இலாஹ இல்லா இல்லல்லாஹுவிற்கு பிறகு ஒரு கலிமாவை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்தந்த உம்மத்துக்கள் அந்த கலிமாவை முடிந்தது, இஸ்லாத்திற்கு வந்தது, தன்னை அடிபணிய வைத்தது, தன் நாயனை ஏற்றுக்கொண்டு அவனை வணக்க வழிபாடுக்குள் கொண்டு வர செய்தது. இறுதியாக, என் உயிருக்கு மேலான அஹமது அல் முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் ஏக தெய்வ கொள்கையிலே குழப்பக்காரர்களின் கூட்டிலிருந்து அவர்கள் அடைய வளைக்கின்ற அந்த தன்மைகளிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திய நிலைகளை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவனுக்கு இணை துணை இல்லை. எல்லா வஸ்துக்களின் மீது மகா ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். சரி, இப்போ பொதுமக்கள் தர்காக்களுக்கு சென்று நாதாக்களிடத்தில் கேட்பது, துவா செய்வது, அங்கே சென்று அவர்கள் அடிக்கடி ஜியாரத்து செய்வது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லை. அது நியாயமான பாதை, அநியாயமான பாதை அல்ல. என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்ற பொழுது, மன் ஜார கபுரி பாய்த வஃபாத்தி, என் மறைவிற்கு பிறகு யார் என்னை ஜியாரத்து செய்ய வேண்டுகின்றார்களோ, வஜபத் லஹு ஷஃபாத்தி, அவர்களுக்கு என் சிபாரிஸ் வாஜிப் உண்டாங்க. வாஜிப் என்பது ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்த், வாஜிபுக்கு அடுத்ததுதான் சுன்னத். இந்த இடத்துல அவர்களுக்கு சிபாரிஸ் வாஜிபி என்பதோடு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதை இங்கு வலியுறுத்தி சொல்றாங்க. சரி, அல் அவுலியாஹு தவுத்த கபாயி, வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மாநபியின் உள்ளாடை, எல்லாமே குளிச்சுட்டு உள்ளாடை, குறைந்தது ஜட்டி போடலை என்றாலும் படியினாவது போட்டுக்கிட்டு தான் சட்டையை போடுவாங்க, வேட்டி கட்டுவாங்க, ட்ரௌசர் போடுவாங்க. அது மாதிரி வலிமார்கள் உள்ளாடை, வலிமார்களை ஜியாரத்து செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கின்றதா? அந்த ஜியாரத்தினுடைய முழுமையான நோக்கங்கள் என்ன? எதற்காக வேண்டிய அவுலியா அல்லாக்களை நாம் அதிகமாக ஜியாரத்து செய்ய வேண்டும்? அந்த ஜியாரத்தின் நோக்கங்களில் இணை வைத்ததில் கட்டுப்படுமா? இணை வைக்குதல் என்பது அங்கே சேருமா? அவுலியாக்களை சந்திப்பதன் மூலமாக நாம் என்ன பரிபக்குவம் அடைய முடியும் என்பதையெல்லாம் மிக விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு சப்ஜெக்டில் நாம் தெரிந்து கொள்வோம். சுருக்கமாக, இறை நேசர்கள் நல்லடியார்களை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல் அமல் செய்தவர்கள், வத்தவாசவ் பில் ஹக் வத்தவாசவ் பிஸ் ஸபர், ஹக்கிலேயும் சபர்லேயும் அவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த ஹக்கிலேயும் சபர்லேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரெண்டு சப்ஜெக்ட் முதல்ல சொல்லிட்டான், தொழுகை கொண்டு பொறுமையுடன் அல்லாஹ்வை நீங்கள் நெருங்குங்க, சில இடத்துல அல்லாட்ட கேட்டு பெறுங்க, அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கான். வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன்,
பிறகு அல்லாஹ் யாரோடு இருப்பான்டா, பொறுமையாளர்களோடு இருப்பான். அந்த அவுலியா அல்லாஹ்களுக்கு மறுபேறு சாபிரீன், பொறுமையாளர்கள். சாபிரீன என்று சொல்லக்கூடிய அந்த சாபிரீன்கள், சாபிராத்துக்கள், இறைநேச செல்வ செல்விகள், அல்லாஹ்வினுடைய மாணவியினுடைய தத்துவத்தை அருளை அடைந்து அவர்கள் அமைதியுற்றதன் காரணமாக அங்கு மூன்று விதமான வெற்றியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஜியாரத்தின் நோக்கம் கேட்டு பெறுவது அல்ல, அவர்கள் தானாகவே நமக்கு கிடைக்கப் பெறுவதற்குரிய துஆவை செய்யக்கூடியவர்கள். நிர்மூடர்கள், மூடிகள் சொல்வதை போன்று அங்கே செல்வது சிறுக்கி என்று சொன்னால், மனைவியிடத்தை மத்தியானத்தில் சோர்வோடு துணித்தவ எல்லா உதவி கேட்பது அங்கு தவறு, சிறுக்கா போயிடும். தனக்கு சாதகத்தை எடுத்துக்கொண்டு அவுளியாக்கள், அவுளியா அல்லாக்கள், ஆண் பெண்கள், சாலியின்கள் பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர்களை உதைத்து அறவே தள்ளுவது என்பது நிர்மூட மொழிகளின் பழக்கம். நாம் போய் எதுவும் கேட்க வேண்டியதில்லை. சாபிரீன்கள், சாபிராத்துக்கள், அவர்களிடத்தே ஒரு யாசின் தபாரக் ஷரீஃபை ஓதி துவா செய்கிறோம். எங்கள் கஷ்டம் நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, எங்கள் மனக்குறை நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, எங்களுக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கு, நீங்கள் நாதாக்கள் நல்லோர்கள், அல்லாஹ் ரசூலை அடைந்தவர்கள், துவா செய்யுங்க. இதைத்தான் கேட்குறோம். சுவால் துவா செய்யுங்கள், நிறைவேற்றும் தன்மை அவர்களுக்கு இருக்கா இல்லையா என்பது நமக்கு தேவையில்லை. நாம் அந்தளவு நம்பி போலையே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய சாந்தி அடைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சாபிரை அடைந்தவர்கள், இவரிடத்தில் துஆவிற்கு பிறகு மூன்று சாரம்ச திட்டங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, நிர்மூட மொழிகள் மெயினாக கவனிங்க. அதிலே ஒன்று, நாம் அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கின்ற பொருளை, அது ஹயாத்தாக இருக்கட்டும், நற்குணங்களாக இருக்கட்டும், மற்ற ஏனைய நிலை உடையதாக இருக்கட்டும், அமலுக்கு பிறகு நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் செலவழிக்க வேண்டும். மார்க்கம் வளருவதற்கு ஏழை எளியோர்களுக்கு உணவு, உடை, திருமணம், படிப்பு, உலக காரியங்களுக்கு அத்தனை துறையிலுமே அவர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். இது சகாவத்து செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். தர்காவுக்கு போனால் பார்க்கலாம், நிறையா பேர் பொருள்களை தர்மம் கொடுப்பாங்க. நொண்டி, நொடம், போக்குவரத்து, கண்ணி தெரியாதுங்க, பசியாளிகள் கையேந்தி விட்டால் உடனே நாம் என்ன செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்குறோம். அந்த இடத்திலே ஈவு, இரக்கம், அன்பு, பரிமாறுதல் என்ற குணம் நான்கையும் ஒருங்கிணைத்து அந்த நாதாக்களின் துவாக்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இதை தவிர வேற எங்கேயாவது நாம் செலவு பண்ணுறோமா? மக்களில் எப்போவுமே மூணு பிரிவு, ஒன்று பள்ளிக்கு போவாங்க, ஒன்று போக மாட்டாங்க, ஒன்று விசேஷத்துக்கு வருவாங்க. பள்ளிக்கு வரக்கூடியவர்களை பற்றி இங்கே பேச்சு இல்லை, ஏன்னா அதில் அதிகமானவர்கள் கஞ்சத்தன உடையவங்க தான் போகிறோம். வாசலில் யாசகம் கேட்பாங்க, ஈவிறக்கம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஒரு வக்துக்கு குறைஞ்சது ஒரு 20 ரூபாயை மாற்றி வச்சுக்கிங்களேன், ஒரு 2 ரூபாயை போடுங்க 10 பேருக்கு ஒரு நாளைக்கு. உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுங்க, உடை இல்லாதவர்களுக்கு உணவு கொடுங்க. சகாமத்து இது ரொம்ப சிறந்தது இல்லையா? நீட்டாக அப்படி வீரா போடு, பேண்ட்டை போட்டுக்கிட்டு நேரம் கட்ட நேரம் தலையிலேயும் ஒன்றும் இல்லை, கீழும் ஒன்றும் இல்லை, நடுவும் இல்லை, மேலும் இல்லைன்ற மாதிரி அங்கே போய் தொழுதுட்டு மட்டும் வந்துட்டா பத்தாது. எதை ஃபர்ல, அதுவும் நேரம் தவறி. இவர்கள் வாகிஜவுடால் பேசக்கூடியவர்கள். இந்த ஜியாரத்தின் நோக்கம் நற்குணங்கள் வெளியாகுது. இரண்டாவதாக, அதிகப்படியாக நேரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத அந்த ஜியாரத் உணர்த்துது. ஒன்று, நாம் உள்ளே போகும்போதே ஒளி செய்கிறோம். தர்காக்குள்ளே யாரும் ஒளி செய்யாமல் போகிறதில்லை. பெரும்பாலும் காற்று பறியக்கூடியவர்கள் கூட, உடம்புல நிற்காதவங்க கூட முடிஞ்ச அளவு எந்திரிச்சு போய் ஒளி செஞ்சுக்கிறாங்க. போனவனே ஒழுவோட போகிறாங்க, ஒரு நல்ல காரியம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுவை பற்றி சொன்னாங்க, 100 நாளாக 100
ஒளிவுக்கு மேல் மிகப்பெரிய பேர் ஒளின்றாங்க. இரண்டாவது நல்ல காரியம், குறைஞ்சது யாசின் தபாரக் ஓதுறாங்க, குரான் ஆயிடுச்சா, குரானை தொடுறாங்க தர்காவுக்கு போகிறதுனால, யாரும் வேஸ்ட்டாக வர்றது கிடையாது. ஓத தெரியாதவங்க கூட ஒரு 100 or 50 கொடுத்து யாரையாவது ஓத சொல்லி கேட்குறாங்க. கேட்பதும் ஓதுவதும் சமமே. மூன்றாவதாக ஒரு இனிப்பு, நான் இங்கே வந்தேன் என்ற சந்தோஷத்தில் பேரிச்சம்பளமோ ஒரு முட்டாயோ அல்லது ஏதோ ஒரு இனிப்பு ஒரு 4 பேர்த்துக்கு வழங்குறாங்க, அதுவும் ஒரு தர்மம். ஒரு ஜியாரத்தில் இத்தனை நன்மைகள் பாவிக்கக்கூடிய நிலையை அடைஞ்சிருக்கு. மூன்றாவது நோக்கம், தர்காவுக்கு போயிட்டு அவன் தொழுகாதவனாக இருந்தாலும் பாங்கு சொன்னால் தொழுதுட்டு தான் தர்காக்குள்ளே வர்றான் அல்லது ஜியாரத்தை முடிச்சுட்டு தொழுக போகிறான். இப்போ இறையின் கனெக்ஷன் அங்கே கிடைக்குது. இது யார் சிறுக்கு பிதுகத்து ஹராம்னு சொல்ல முடியும்? ஒரு பய திருக்கி சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடும்போது ஒமன் அதுலம மிம்ம நிஸ்தர அல்லாஹில் கதிப, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இட்டு கட்டி பொய்யுரைத்து, இது அல்லாஹ்வுடைய இணை அல்லது அல்லாஹ் என்பவன் இல்லை என்று எவனாவது சொன்னால், இட்டு கட்டி சொன்னால், அல்லது நாதா கிழத்தில் சேருவது சிறுக்கு, பார்ப்பது தியாரம் செய்வது சிறுக்கு என்று இட்டு கட்டி சொன்னால், வஹுவ யுது ஆயிலல் இஸ்லாம், அவனை சத்தியத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் நாம் அழைக்கின்றோம். விளங்கா தன்மையில் அநியாயமாக பேசக்கூடியவர்களுக்கு ஹிதாயத் என்பது இல்லை. தொழுகை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, சல்லு கமா ராயித்து மூனி சல்லு, தொழுகையில் என்னை பாருங்க நான் எப்படி தொழுகிறனோ அந்த மாதிரி தொழுகுங்க. வேறொரு ஹதீஸில் சொன்னாங்க, ஜமாத்தை விட்டு பிரிந்து நீங்கள் இருந்தால் அங்கே நரகத்திலும் பிரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஊசி கும்பி தக்குவல்லா, அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு நான் உங்களுக்கு வசிய செய்கின்றேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, என்னை என்று நீங்கள் யாரையும் வணங்க, நீங்கள் பயப்படாதீங்க, என்னை நீங்கள் பயப்படுங்கன்னா. அப்போ ரசூலுக்கு வழிபட வேண்டியதில்லை, நாதாக்களை நாம் கண்ணியம் செய்ய வேண்டியதில்லை, சிந்திக்க வேணாம், சத்தியத்தில் விரைவோம், அசத்தியத்தை அழிப்போம், உண்மையில் உயர்வோம், அசத்தியக்காரர்களின் கூற்றுக்களை மிதிப்போம் என்ற நல் எண்ணத்தோடு நாம் உபதேசங்களை கேட்கணும். ஏனடா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஃபதக்கிர், ரசூலுல்லாஹ்வுக்கே வரான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன திக்ரா தன்ஃபல் முஃமினீன், மூமினாக இருந்தால் உபதேசம் பிரயோஜனம் அளிக்க மாட்டான். அப்போ பள்ளியில் செய்யக்கூடிய, பொது இடங்களில் செய்யக்கூடிய மார்க்க உபன்யாச அழைப்பு, யாரையும் குறை சொல்லாமல் அல்லாஹ்வை வணங்க, நல்லவர்களை அஞ்சி அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணியை சொல்லக்கூடிய உபதேசத்தில் கலங்கங்கள் கற்பனைகள் எப்படி வர வாய்ப்புண்டு? எதுக்கெடுத்தாலும் இல்லை 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 தர்திரிய பிடிச்சவர்கள் சொல்லை கேட்டு நாம் தடுபாறிவிட வேண்டாம். அகம்பாவத்தினால் அழிந்தவர்கள் கோடி, அருளை அழித்தவர்கள் கோடி, ஷைத்தானின் குணங்களை பரப்பியவர்கள் சிலர்கள், அவர்களின் அந்த அசிங்கமான வாய் கூற்றிலே விழுந்து நம்மை நாம் நாசப்படுத்த வேண்டாம் என்பதற்கு ஒரு அழைப்புத்தான். இஸ்லாம் இஸ்லாம் திருப்பக்கம் அவர்களை அழைக்கப்படுகின்றது. அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஹிதாயத் என்பது இல்லை, அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து சொல்றான்,
யுரிதுன நபியே அந்த மக்கள் நாடுறாங்களா? யுத்துஃபிய நூர் அல்லா, அல்லாவுடைய பேருளியாகிய உங்களை நல்லோர்கள் நாதாக்கள் காட்டி தந்த அந்த வழியில் செல்வதை அவர்கள் அமர்த்தி விட்டு வழிகேட்டின் பக்கம் அனுப்புவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்களா? நிச்சயம் முடியாது. வல்லாஹு முத்திம்ம நூரிஹி வலவு கரிகள் காஃபிரூன், இறை நிராகரிப்பவர் நிராகரித்தாலும் அல்லாஹ்வுடைய பேரொளி பரிபூர்ணமாக ஆகிவிட்டது, யாரும் வழி கெடுக்க முடியாது. ஒரு சில தவறுகள் ஒரு இடத்துல மக்கள் தெரியாமல் செய்யலாம், அந்த தவறை திருத்துங்க. ஒருத்தவங்க போகிறாங்க தர்காவுக்கு, திடீர்னு கீழே விழுந்து அவங்க இது செய்கிறாங்க, உங்களுக்கு சுஜூது மாதிரி என்ன வந்துச்சுன்னா தட்டி எழுப்பி, தம்பி இப்படி செய்யாதீங்க, மேற்க நோக்கி அல்லாட்ட கேளுங்க, நாதாக்கள்கிட்ட துவா செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க. வழிகீடர்களாக ஆகுவதற்காக நல்ல விஷயத்தில் யாரும் செல்வதில்லை. ஒரு இடத்துல ஒரு மனிதர் வந்திருக்கார், சாலிகானவர், அமல் செய்யக்கூடியவர், அவருடைய பார்வையில் முசாபாவில் துவாவில் கலந்துக்கிட்டால் பறக்கத்துன்னு சொன்னால் போய் செய்யுங்க. அவரை யார் உடைய முத்தம் கொஞ்சம் சொன்னால், காலில் யார் உடைய உழுக சொன்னால், உளுந்தாண்டா அந்த உழுகுறவனை கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க. தவறிழைக்கக்கூடியவர்கள் ஆயிரம், செய்யக்கூடிய ஒருவரை, தவறு செய்யக்கூடிய ஆயிரம் பேத்தை விட்டுவிட்டு ஒருவனை திருத்த வருபவன் நிர்மூட முட்டான். அவனைத்தான் எல்லாம் கேட்கறான், லாயகதில் கௌம பாலிமீன். உண்மையில் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் திருத்த வந்தவனா அல்லாவுக்கு தெரியும். அநியாயத்தை கொண்டிருந்து பரப்புவதற்கு வந்தவன இவன் அநியாயக்காரன் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். முத்திம்ம நூரிஹி, அல்லாஹ்வுடைய பேரொழியால் அவர்கள் நிரப்பப்பட்டு விட்டார்கள். அதனால் நீங்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவர்களை வழி கெடுக்க வழிகேடர்கள் என்று சொல்ல உங்களுக்கு எத்தகைய அருகதையும் இல்லை என்பதை அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கிறான். யுரிதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம், உங்களுடைய துர்நாற்றவாயால் அல்லாவின் பேரொழியை நீங்கள் அணைக்க பார்க்கின்றீர்களா? இல்லை. வல்லாஹு முத்திம்ம நூரிஹி வலவு கரிகள் காஃபிரூன், மறுப்பவர்கள் நிராகரிப்பவர்கள் நிராகரித்தாலும் அல்லாஹுவின் பேரொழி சம்பூர்ணமாகிவிட்டது. அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், பேரொழியால் உலகம் மார்க்கத்தில் நிரப்பப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஹுவல்லதி நபியே அர்சல ரசூலஹு பில் ஹுதா, நாம் ரசூல்மார்களை நபிமார்களை ஹிதாயத்தை கொண்டு அனுப்பினோம். வதீனில் ஹக்கு, சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பினோம். லியுலுஹிரஹு அல தீனி குல்லி, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பாத்திலை விட்டும் வெளியாக்கி பேரொழியின் பக்கம் இழுக்கக்கூடிய விளக்கம் காண்பிக்கக்கூடிய நபிமார்கள் வழிமார்களை நாம் அவர்களுக்கு அதிகமாக வெளியாக்கினோம். வரவு கருகில் முஷ்ரிக்கூன், இறை நிராகரிப்பவர்கள் முஷ்ரிக்கீன்கள், அல்லாவை வெறுப்பவர்கள், வெறுத்த போதும் இவர்கள் உண்மை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரெண்டு அம்ச திட்டங்களை நாம் பார்க்கணும். ஒன்று, அல்லாஹ் நமக்கு விளங்குகின்ற அந்த விளக்க சக்திகள் அறியாமையின் காரணமாக நாம் இருந்தால் அதைக்கு நமக்கு விளக்கி வைப்பதற்கு இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தில் பல்வேறான விளக்கங்களை அல்லாஹ் கொடுத்துட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி காட்டி கொடுத்துருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நாம் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லையே. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லா அன் தஷ்ஹத அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனுக்கு கூட்டு இல்லை, காயிமம் பின் நஃப்ஸ், காயிம் தாயிமானவன், ஹையுல் கையுமானவன் என்பதை இஸ்லாத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக, ஓ அண்ணன் முகம்மதர் ரசூலுல்லா, அல்லாவுடைய மீத்துதர் இறுதியாக ரசூலுல்லா. ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் என்ன? அர் ரசூலு ஹக்குன், அல் மூஜிசாத்து ஹக்குன், ஒன் நபியு ஹக்குன்,
வர் ரிசாலாத்து ஹக்கும் வல் குர்ஆனு ஹக்கும் வ சஹாபாத்து ஹக்கும் வ சுன்னத் வல் ஜமாத்து அகீதா ஹக்கும். இதை இத்தனை விஷயத்தை ரசூலுல்லாவுக்காக ஹக்குன்னு ஏற்றுக்கொள்வது. அப்போ அங்கும் இணை இல்லை, இங்கும் இணை இல்லை, வேறு எங்குதான்? மூன்றாவதாக துக்கி முஸ்ஸலா, தொழுகையை நிறைநாட்டுவது. அதுக்கு பிறகு வத்து ஜக்கா, வத்த சோமு ரமலான், வத்த ஹஜ்ஜுல் பை, இந்த மூன்று காரியங்களை செய்கிறது. அப்படி செஞ்சிட்டா சபீலா, அல்லாஹ்வுடைய பாதை சம்பூர்ணமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய பாதை சம்பூர்ணமாக்கிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்கு, க அன்னக்க தராஹு, அவன் உன்னை பார்ப்பதாக நினைத்து வணங்கு. இல்லம் தக்குன் தராஹு ஃபைனஹு யராக, அவன் உன்னை, நீ அவனை பார்க்கலைன்னா அவன் உன்னை பார்ப்பதாக நினைச்சு நீ தொழுகு என்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஷஹாதத்தின் போது பல்வேறான விளக்கங்களை சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பிறகு எனது உமத்துமார்கள் இணை வைப்பார்கள் என்பதிலிருந்து நான் அச்சமற்று இருக்கின்றேன், எனக்கு பயம் இல்லை, எனது உமத்துக்கள் இணை வைக்க மாட்டார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட தோலாந்துருத்தியா பிரிவினர் தன்னை உயர்ந்தவர்கள் என்று பீத்திக் கொள்ளக்கூடிய தவ்ஹீத்வாதியான ஆணும் பெண்ணும் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவுடைய மக்களை பார்த்து இணை வைக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடியவர்கள் என்று ஏழைக்கும் கூத்துக்கும் சிறுபிள்ளைகளை வைத்து மேடையில் நாடகம் ஆடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார் என்றால் நடிக நடிகனுக்கும் நடிகை நடிகனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீமை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்று, மூன்று. அதில் ஒன்று, நாவால் எல்லா முஸ்லிம்களையும் கேவலப்படுத்திவிடக்கூடாது. உடலாலும் உயிராலும் அந்த முஸ்லிம்களுக்கு சிதைவு ஏற்படுத்தக்கூடாது. முஸ்லிம் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடவி சித்தத்தன் ஆறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆறு மனமே ஆறு, இஸ்லாத்தின் கடமை ஆறு, இழிந்த மனமே இழியும், நல்ல மனமே உறங்கும், கடமையில் கண்ணியம் கட்டுப்பாடு செயல்திறன் கொள்ளும். இந்த ஆறு கடமைகள் என்ன விளங்குவோம்? இந்த ஆறு கடமைகளிலே தான் என் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஒன்றை கொண்டு வந்தாங்க, மௌனம். மௌனம் ஞானத்தின் அறிகுறி. ஒரு ஆணோ பெண்ணோ காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவ ஹயாத்தில் பூரா குறை சொல்லாத இடமும் மேடையுமே இல்லை. அதுதான் தௌஹீதின் வாளாட்டல். இன்றைக்கு எல்லாம் நிறைஞ்சிருச்சு. சில பேர் சொல்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக கேட்குறாங்க, கூட்டம், ஆமாம் தொழுகாதே, ஜகாத்து கொடுக்காதே, உனக்கு வீண் விரயம் இல்லை, நினச்ச நேரத்தை தொழுகு, நினச்ச நேரத்தை எதை வேண்டாலும் செய்யின்னு சொல்லும்போது மக்கள் கூட்டம் தானே வரும். அலா இன்ன ஹுஸ்பி ஷைத்தானி, அல்லாஹ்வுடைய அந்த ஷைத்தானுடைய பற்றாளங்கள் இருக்குது பாருங்க, அது எப்போவுமே நல்ல காரியத்தை செய்யாது, வழிகெடுக்க முயற்சிக்கும். அதுபோன்று நல்லோர்கள் நல்ல கூட்டத்தில் வெற்றி பெறுவாங்க. அல்லாஹ்வுடைய கூட்டம் வெற்றி பெறும், ஷைத்தானின் கூட்டம் தோல்வியேறும். இப்போ நல்ல காரியத்தெல்லாம் தடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த கூட்டத்தில் இணைய வேண்டும் என்பதும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. குரங்கிற்கு சென்ற பூமாலை பிச்சு எரியப்படுமே தவிர ஒரு நாளும் மாலையாக கழுத்தில் சூட முடியாது. மௌனம் ஞானத்தின் திறவுகோள். சபுர் செயல்பாட்டின் திறவுகோள். அஃபால் ஆசார் அக்வால் அல்லாஹ் ரசூலை காட்டி தரும் கண்ணாடி. இவைகளில் நாம் கவனம் செலுத்தினாலே தவிர நம்மை நாம் சிந்திக்கும் ஆற்றலை நமக்குள் வளர்த்து கொண்டாலே தவிர
சத்தியத்தை அறிதல் என்பது நிச்சயமாக நமக்கு முடியாது. காரணம், சத்தியத்தை அறிவதற்கு மகாபெரும் தூய்மையான நிலை, அதைத்தான் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக சுற்றி காண்பிக்கிறான். அந்த குர்ஆனின் மூலமாக சுற்றி காண்பிக்கின்ற அல்லாஹ் மாணவியின் வழித்தடங்களை நமக்கு தெளிவாக ஆக்கி வச்சிருக்கான். ஒரு நல்ல மனிதரிடத்தில் போய் சிபாரிசு செய்வதோ துவா செய்யுங்கள் என்று கூறுவதோ, அல்லது அந்த மனிதருக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி அந்த இடத்திற்கு உபதேசத்திற்காக அடிக்கடி செல்வதோ இணை ஷிர்கு என்று சொன்னால் வேறு எதுதான் நல்லது என்பதை அவர்கள் உணரட்டும் என்றால், வழிகேடர்கள் வழிகெட்டவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் என்று சொல்பவர்கள் தாங்கள் எந்த பாதையில் இருக்கின்றார்கள் என்பதை அவர்களை தனித்து சிந்திக்கின்ற நேரம் இல்லையே இல்லாத போது, அந்த மனிதர்கள் சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதாவில் வாழ்பவர்களா இல்லையா, தன்னை நீக்கி கொண்டவர்களா, அல்லது வெறும் ஜமாஅத்து ஜமாஅத்து என்று சொல்லி தௌஹீத் ஜமாஅத் என்பது இஸ்லாத்தில் இல்லை, அந்த இல்லாத ஒரு ஜமாத்திற்காக பெயர் வைத்து தன்னை உயர்த்தி கொள்வதற்கு மற்றவர்களை குணை காணுவது தவறா இல்லையா? ஒரு முஸ்லிமை கரத்தால் குறை நீட்டினால், குறை சொல்லி கை நீட்டினால், வாயால் பேசினால், கண்ணால் பார்த்தால், சமிக்கினை செய்தால், இதெல்லாம் பெரிய குற்றம். வை லுள்ளி குள்ளி ஹுமசத்தில் நுமசம், கோல் சொல்லி திரும்பவனுக்கு நரகம் தான். அல்லது ஜமயமாலன், அதில் நிறைய பொருள் உள்ளவன் தான் இருப்பான், அயசுபு அன்னமாலகோ அஹ்லதா. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கல்லாலையின் பதனை ஃபில் ஹுத்தமா ஒமா அதிராக மல் ஹுத்தமா, அடுக்கிட்டே சொல்கிறான் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை. ஆகையினால் சத்தியத்தின் பக்கம் நாம் சென்று அவைகளை கையில் எடுத்து எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் சரியாக அறிந்து தவறை விட்டு நல்லதை எடுக்க வேண்டும். நல்லோரிடத்தில் செல்வதோ அல்லது ஒரு பெரியார்கள் வருணத்திற்கு பிறகு அங்கு சென்று செல்வதோ அது வணக்கமாகாது. வணக்கம் என்பதற்கும் சுஜூத் என்பதற்கும் அது அர்த்தம் வேறு. எத்தனை பொருள் இணைந்தால் தொழுகை, அந்த தொழுகை யாரால் கடமையாக்கப்பட்டது, ஏன் எதற்கு, அதை புரியணும். ஒன்று இன்ஹினா என்ற அடிப்படையை ஒரு இடத்துல போய் கண்ணியம் செய்வது சஜ்ஜாவாக ஆகாது. சஜ்ஜாவின் நோக்கங்களும் அர்த்தங்களும் இடம் பொருள் ஏவல்களும் உறுப்புகளும் அதற்கு தன்னந்தனியாக விதிவிலக்குகள் இருக்கின்றது. ஆகையினால் அல்லாஹ் சொன்னதுதான் தொழுகை, நாம் நினைப்பது அழுகை. அழுகையின் பக்கம் சென்று விடாமல் உண்மையை உணர்ந்து தாத்பரியமாகிய நமக்கு காரணகர்த்தாவாகிய அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை எடுத்து நடப்பதற்குண்டான தூய்மை வாழ்வை நாம் பெற முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்கட்டும். நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து, உபதேசம் என்பது எல்லாத்திற்கும் பொதுவானது, குழப்பத்திற்காகவோ அல்லது வேணுமென்றே ஒருத்தை தாழ்வுத்துவதற்காக சொல்லப்படுவதல்ல. விளங்குபவர்கள் விளங்கட்டும், விளங்காதவர்கள் விளங்குவதற்கு முயற்சிக்கட்டும், அறவே விளங்காதவர்கள் கீழ்த்தட்டிலிருந்து மேல்தட்டை உணர்ந்து பார்க்கட்டும். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல்ல ரஹ்மான் நமக்கு மாநபியின் அந்த சுன்னத்தான அகீதாவின் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை பிடிப்பின் பிரகாரம் ஹிதாயத்தை செய்து நாம் ஐங்காலமும் தொழுகையிலே பராக்காகாமல் பாவந்தியாக தொழுது அல்லாஹ் ரசூலை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் ஹிதாயத்தையும் நல்லருளையும் அடையச் செய்வானாக. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து, நம்மை விட்டு பிரிந்த தாய் தந்தையருக்கு ஆழமான ஜன்னத்தை கொடுத்து, மகஃபிரத்தை கொடுத்து, அவர் கண்ணு கட்டிய தூரம் கபரில் விசாலமாக்கி, சிராத்தல் முஸ்தகீம் ஜன்னத்தன் நைமம் முக்கியமாவாக அவர்களுக்கு ஆக்கி வைப்பதுடன், நம்முடைய பாவங்கள் மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி முழு உலக சமுதாய மக்களுடைய பாவங்களை மன்னித்து, நம்மை யாரையும் அதாவது நோட்டமிடாமல் நீதி நேர்மை உண்மை கேள்வி பார்வை செயல்திறன் பேசுதல் அனைத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக ஆக்கி, கொள்கையில் இஸ்லாத்தின் அந்த மேல் கூறப்பட்ட ஆயாத்துக்களை ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் வாழ்ந்து வெற்றி பெற அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நல்லோர்களின் ரஹ்மத்தும் துவாவும் கடப்பார்வையும் நம்மின் மீது விழுகட்டும். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வத்தபி ஊனியர் அல் இஸ்லாம் வகுத்துனி மினல் முஸ்லிமீன்.